இப்போ நாம் மூச்சு பயிற்சி செய்ய போகிறோம். பொதுவாக மூச்சு காற்றை இழுக்கும் பொழுது வயிறு பெருசாகும், மூச்சு வெளியே போகும்போது வயிறு சுருங்கும், இதுதான் நல்ல மூச்சு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூச்சு காற்று இழுக்கும் பொழுது வயிறு சுருங்கும், மூச்சு காற்று வெளிவிடும்போது வயிறு பெருசாகும். அப்படி இருந்தால் நம்ம உடம்பில் மூச்சு காற்று ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை சரி பண்ண போகிறோம். மூன்று வகையான மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு. இதை எப்படி பண்ணணுன்னா, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம், முடிஞ்சவங்க பத்மாசனம் போடுறதுன்னா பத்மாசனம் போட்டுக்கலாம், இல்லை வஜ்ராசனம்னா வஜ்ராசனம் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஆசனம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு பாருங்கள், இடது கை சின் முத்ரா தொடைக்கு மேலே வச்சுக்கணும், வலது கை வயிற்றுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாம், வயிற்றுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா, மூச்சு காற்றை இழுக்கும் பொழுது வயிறை பலூன் மாதிரி பெருசு பண்ணுறீங்க. நீங்களா மூச்சு காற்று வயிற்றுக்குள்ளே போய் பலூன் மாதிரி பெருசாகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. மூச்சு காற்று வெளியே விடும் பொழுது வயிறு சுருங்கணும். இந்த கை எதுக்கு வச்சுருக்கிறோம்னா, அமுக்கிறதுக்கு இல்லை, உள்ளே போகுது வெளியே வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம், 10 முறை பொறுமையாக மூச்சு காற்றை உள்ளே நல்லா இழுத்து வயிறை பலூன் மாதிரி பெருசு பண்ணுங்க. மூச்சு காற்று வெளியே விடும் பொழுது வயிற்றை சுருக்குங்க. கண்ணை மூடி 10 முறை, 10 முறை முடித்தவங்க கண்ணை திறந்துக்கலாம். ஆரம்பிக்கலாம். பத்து முறை செஞ்சால் போதும். பத்து முறை முடித்தவங்க கண்ணை திறந்துக்கலாம். அடுத்தது நெஞ்சு மூச்சு. நெஞ்சு மூச்சு எப்படி பண்ணோம்னா, சின் முத்ரா வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சின் முத்ராவில் 3 விரலையும் மடித்து பிடிச்சிங்கன்னா இதுக்கு பேர் சின் மய முத்ரான்னு பேர். சின் முத்ரா 3 விரலை உள்ளே மடிச்சிடணும், நெஞ்சு குளிக்கிட்ட வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல பார்த்துக்குங்க, நெஞ்சை விரிக்கணும். காற்று உள்ளே போகும்போது நெஞ்சு விரியணும், காற்று வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்கணும். பாருங்கள் கை எதுக்குன்னா, நெஞ்சு விரிஞ்சு சுருக்கிறதுக்கு. பாருங்கள் இப்படி மூச்சு காற்று இழுத்து நெஞ்சு விரி வைக்கிறோம்,
மூச்சுக்காத்த வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. இவர் கை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி போயிட்டு வரக்கூடாது, பக்கவாட்டில் சும்மா பாருங்க. இப்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து 10 முறை பண்ண போகிறோம். முதுகு நேராக வச்சுக்கோங்க, பத்மாசனம் வஜ்ராசனம் சமணங்கள் போட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி பாருங்க. பொறுமையாக மூச்சுக்காற்று இழுக்கும் பொழுது நெஞ்சு விரிவடையும், லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும். 10 முறை முடித்தவங்க கண்ணை திறந்துக்கலாம், ஆரம்பிக்கலாம். மனதுக்குள்ள 1, 2 10 முறை எண்ணிக்கோங்க. 10 முறை செய்தால் போதும். 10 முறை முடித்தவங்க கண்ணை திறந்து உட்காந்துக்கோங்க. அடுத்தது மேல் நெஞ்சு மூச்சு. இங்கெல்லாம் காற்றே போகிறதே இல்லை. ஆக்சுவலாக லங்ஸ் நல்லா நிறைய பெருசாக இருக்குது, நம்ம கொஞ்சம்தான் சுவாசிக்கிறோம். இங்கே எப்படி காற்று கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். மேல் நெஞ்சு மூச்சு இது எப்படி பண்ணோம்னா, ஆதி முத்திரை கட்டவரில் உள்ளே வச்சு 4 விரலையும் மடிச்சிடணும். இதுக்கு பேர் கர்ப்ப முத்திரைன்னு பேர். கர்ப்ப காலத்தில் பெண்கள் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படி தான் இருக்கும், அது கர்ப்ப முத்திரைன்னு பேர். பாருங்கள், இந்த முத்திரையை போட்டு கை எல் மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி எல் மாதிரி வச்சுக்கணும். இப்போது முதல்ல பார்த்துக்குங்க, கையை சுத்தக்கூடாது, ஷோல்டரை சுத்தணும். பாருங்கள், இப்படி பாருங்கள், ஷோல்டர் சுத்தும் பொழுது இப்படி சுத்தக்கூடாது, ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. முதல்ல பேக்கில் போகணும், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வரணும். கை எல் மாதிரி தான் இருக்கணும். சில பேர் ஒன்று கையை சுற்றிட்டு இருப்பாங்க, கை சுத்தக்கூடாது. பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு ஷோல்டர் மட்டும்தான் சுத்தணும். பாருங்கள், ஷோல்டர் விரியும் பொழுது மேல் நெஞ்சு விரியுமா, காற்றை உள்ளே இருந்துச்சு மேல் நெஞ்சு கணப்பணும், உள்ளே போகணும். ஷோல்டர் சுருங்கும் போது காற்று வெளியே வரணும். இப்படி கண்ணை மூடி 25 முறை செய்ய போகிறோம், ஆரம்பிக்கலாம். 25 முறை முடித்தவங்க கண்ணை திறங்க, ஷோல்டர் மட்டும்தான் சுத்தணும், ஆரம்பிக்கலாம். ஆமாம், ஷோல்டர் விரியும் பொழுது நெஞ்சு விரியும் பொழுது மூச்சு இருக்கணும், நெஞ்சு சுருங்கும் போது மூச்சை வெளியே விடணும், ஆரம்பிக்கலாம்.
பயிற்சி செய்யும் பொழுது 1 முதல் 25 முதல் மனசில் எண்ணிக்கங்க. இருபத்தைந்து முறை செய்தால் போதும். மேல் நெஞ்சு மூச்சு 25 முறை முடிச்சவங்க கண்ணை திறந்து உட்காந்துக்கலாம். இப்போது நாம் பார்த்த பயிற்சி வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, இது 3 மூச்சு பயிற்சி. இதை செஞ்சோம்னா லங்ஸ் நல்லா வேலை செய்யும், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒழுங்காக இருக்கும், மலச்சிக்கல் சரியாக இருக்கும், மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல் இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய காற்றுடைய ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அதிகமாகும்.